வணக்கம் மக்கள் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டாக்டர் ஸ்டேஜ் மூட் ஆக்டிவேட் பண்ணி சக்ராவை தேட்டிட்டு இருப்பான் பட் சக்ராவோட சக்கராவை வந்து என்னால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அவங்க வந்து வேறு எங்கேயோ போயிருக்காங்க அவங்க வந்து சக்கராவே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அவங்கள வந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல போது சாரதா அப்படின்னு சொல்லி சாரதா வச்சு வச்ச கூட என்ன பண்ணுறது அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சாரதா அம்மாவை யோசிக்க அது சைடு பார்த்திங்கன்னா சக்குரா வந்து இருப்பான் அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபாதர்ஷின்னு இருப்பான் இல்லையா அவன் வந்து பார்த்திங்கன்னா சக்ரவை பார்த்துட்டு நீ வந்து ஒரு உச்சிகா கிளான் மெம்பர் இல்லை பட் இருந்தாலும் எதுக்காக ஒன்று இவ்வளோ நாள் உயிரோடு வச்சிருக்கேன்னு தெரியுமா முடியுமா நீ வந்து ஒரு மெடிக்கல் ஜூத்ஸு வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆள் ஸோ அதனால் வந்து என்னை ஹீல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து உன்னை வச்சுருக்கேன் ஒழுங்காக வந்து என்னோட காயத்தை வந்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபாதர்ஷின்னு சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என்னோடய டாட்டர் ரெண்டு பேருமே வந்து நீ கொல்ல ட்ரை பண்ண எப்படி நான் வந்து உன்னை ஹீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு வேணால் இப்போ வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுது ஸோ வேணால் அவனை வேணால் நான் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சரி வந்து ஃபாதர்ஷின் அமைதியாக படுத்துட்டு இருப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே எல்லாருமே பார்த்திங்கன்னா க்ளோன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே என்னால் உருவாக்கப்பட்ட க்ளோன்ஸ் ஸோ நான் சொல்கிறத கேட்க போது என்னது இவ்வளோ க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்கராவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவா அப்போ பார்த்தீங்கன்னா எஸ் நான் வந்து ஓராட்சிமாரோட ஒரு ஆள் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சியோட வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து அக்கர்ச்சிக்கி கிளானை வந்து திரும்பவும் எடுத்துட்டு வருவேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அக்கட்சி கிளான் மெம்பராக மட்டும் மாற்றிடுவேன் போது அன்சி பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ்லாம் போகும் அப்படியெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாக்குற கத்துவா ஏன்னா பார்த்திங்கன்னா அவனை சர்ஜரி பண்ண போகிறான் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த க்ளோன் இருக்கும் இல்லையா குட்டிஷின் அவனோட வயிற்றை வயிற்று கிழிச்சு அங்கே இருக்கிற வந்து ஹார்ட்டை வந்து அப்படியே எடுப்பான் வயத்தில் எங்கடா ஹார்ட் எடுக்கணும்னா ஏதோ இந்த எபிசோட்ல அப்படி தாங்க இருக்குது அப்படியே பார்த்திங்கனா அவனோட ஹார்ட் பீட்டுன்னு நின்றும் நெக்ஸ்ட் அவன் செத்து போயிடுவான் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் அவங்க ஒரு கோட்டைக்கு வந்திருப்பாங்களே அந்த தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா நர்ட்டை எல்லாரும் வைப்பாங்க ஒராட்சி மாறுவா அப்படின்னு சொல்லி சாரதா கேட்க எஸ் ஒராட்சி மாறுவோ அவனோட ஆள் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாக்கரை வந்து கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுத்த சொல்ல வராட்சி மாறுவா ம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்லலை நம்ம சார்தான் எஸ் நான் உராட்சி மார்வை கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு டைம் வந்து நம்ம வில்லேஜுக்கே பெரிய ஆபத்தானவன் இருந்தவங்க தான் நான் வரும்போது ஆமாம் அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா சாஸ்கியும் ஒரு டைமில் வந்து பார்ட்னராக இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது சாஸ்கி அந்த இடத்துல வந்துருவாங்க என்ன பண்ணுறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கியை கேட்க சாஸ்கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்பாங்க சரி ஓகே நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓராட்சிமரோட லேப் அங்கே தான் போகிறோம் நம்ம அவனோட லேப் போனால் தான் நமக்கான குழு கிடைக்கும் ஸோ அங்கே போகிறோம் போது நம்ம சாரதை பார்த்தீங்கன்னா அமைதியாக பார்த்துட்டே இருப்பாள் என்ன இது பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பா என்ன சொல்கிறான்னு பார்த்துருக்கேன் இன்சை நெருட்டும் சரி ஓகே நம்ம வந்து அங்கே போகிறோமா அப்போ போகிறதுனா கொஞ்சம் சேஃப்டியாக தான் போய் ஆகணும் அவனை பற்றி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம நரட்டோ சொல்ல இந்த சைட் சாசிக்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் ஒராட்சி மரம் ஏதாவது வாழைத்தினோம் பண்ணால் வாழை ஒட்ட நெறக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாசிக்க இந்த சைட் சொல்ல அப்படியே பார்த்திங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க சரி வாங்க கிளம்பலாம் சீக்கிரம் வந்து டேடி ஒரு நிமிஷம் நில்லியா அப்படின்போது சாரதா என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன உனக்கு இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சாசி கேட்க எப்படி டேடி உனக்கு அம்மா இப்போ இங்கே இதில் யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க எப்படி நீ வந்து ஃபீல் பண்ணாமல் இருக்க அப்படின்னு போது சாரதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணும்போது நம்ம சாசிக்க சொல்லுவோம் ஒரு நல்ல சின்னோபியாக இருக்கணும்னா ஒரு நல்ல நெஞ்சாவாக இருக்கணும்னா அவனோட பர்சனல் ஃபீலிங்ஸை ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணணும் அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் ரூலே அப்படின்னும் போது இன்சைட் பார்த்தீங்கன்னா சோச்சா ரெண்டு பேருக்கு நல்லதாக சிப்ஸ் நீட்டுவா அடப்பாவீங்களா இவங்களோட சண்டை நிறுத்தத்துக்கு நம்ம சிப்ஸ் தான் பலிகடாவாக இருக்கு வேற எப்படி நிறுத்த து ஒன்றும் தெரியல என்ன பண்ணாலும் சண்டை போட்டுனே இருக்குங்க இந்த ரெண்டு பிசாசங்களும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சோச்சு நினைப்பா அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ஒராட்சி மரம் விளையாட்டு போகலாம் அப்படின்போது சோச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா சொல்லுவாள் அவள் பார்த்தீங்கன்னா நிறையோ நீ ஒன்றும் கவலைப்படாத சாரதா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வந்து உங்கள் மம்மியை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாரு சீக்கிரமாக காப்பாற்றிடுவார் ஸோ நீ படாத ஓராட்சி மரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பின்ன மாதிரி இல்லை இப்போ ஓரளவுக்கு நல்லவனா தெரிஞ்சிருக்கான் அப்படின் போது சரி ஓகே டைம் இல்லை வாங்குறீங்களா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஸ்கி போக கவலைப்படாத ஒரு ஆட்சி போன நீ நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ அப்பாவோட சின்ன வயசு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே நீ பார்க்கலாம் அப்படின்னு போது எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நட்டுதலாம் சரி பீகிளே வா பிளே வண்டி அடிச்சு ஓட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னது வண்டியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம சாசிக்க முன்னாடி போவோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரி போயிட்டு இருந்தது இல்லையா ஹார்ட்டை தனியாக பிரித்து விட்டுவான் என்ன இருந்தாலும் சரி நீ வந்து உன்னோட ஓன் சில்ட்ரன்ஸே வந்து இப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு போது எம்மா பிளே சொன்னா புரிஞ்சிக்க இது வந்து என்னோட சில்ட்ரன் இல்லை இவன் வந்து ஒரு குளோன் நான் என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு குளோன்னும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா சாஸ்க்கை சொல்லுவான் உன்னால் உருவாக்கப்பட்ட குளோன் இருந்தாலும் அது அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாக்கரா சொல்ல இந்த சைடு பார்த்திங்கன்னா நீ என்ன பண்ணாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அது பார்த்திங்கன்னா அவனு அவனுக்கும் ஒரு உயிர் இருக்குது அவனுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா சாக்கரை சொல்லுவான் இன் சரி அதெல்லாம் ஒரு மண்ணு இல்லை ஜீன் ஜீன் எவாலுவேஷன் நான் வந்து என்னோட ஜீன் வந்து மட்டும்தான் எவாலுவேட் பண்ணுறேன் நம்ம ஹியூமன் பாடின்றது பார்த்தீங்கன்னா ஒரு விசிலாக மட்டும்தான் இருக்குது அதை வந்து நம்ம ஜீன்ஸ் மட்டும்தான் ஆக்குபை பண்ணுது எப்போ ஜீன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசில் வந்து முடிஞ்சிடுது அவனுடைய இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்ன நினச்சிருக்க வெறும் ஜீனு ஜீன் ட்ரான்ஸ்மிஷன் ஜீன் எவாலுவேஷன் அது மட்டும் தான் நீ ஹியூமன் லைஃப் அப்படின்னு நினைக்கிறியா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாக்கில் வந்து பயங்கரமாக கற்றுக்கினே சொல்லுவோம் அவனுக்கு அப்பயாவது ஏறுமானு பட் அந்த மரமண்டைக்கு ஒன்றுமே இராது அப்போ பார்த்தீங்கன்னா சாக்கில் வந்து அவள் பொண்ணுக்கிட்ட வந்து சாரதா கிட்ட பேசியிருப்போம் இல்லையா அதெல்லாம் நினச்சி வைப்பாள் இவன் வெறும் ஜீன் ஜீன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹியூமன் பாடி வந்து ஜஸ்ட் எ வெசல் ஜீன் எவாலுவேஷன் மட்டும்தான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷீன் வந்து பேசிக்கிட்டே இருப்போம் அப்பயும் சர்ஜரி நடந்துட்டு தான் இருக்கும் ஜீன் ஜீன் மட்டும்தான் இங்கே மேட்டர்னு போது அட்டா ஜீனுக்கு பிறந்த ஜீனு என்னடா நீ உயிரை வாங்குற அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் இருக்குடா அப்படின்னும் போது இவன் வந்து அப்படியே கோவாடுவான் இன்சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை தூக்கி நீ என்ன ஆனாலும் சரி நான் சொல்கிறது தான் உண்மை ஜீன் எவால்வேஷன் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும் அப்போ பவர் இருக்கும் ஜீன் எவால்யூவேஷன் நடந்தால் தான் பவர் நீயே யோசிச்சுவார் ஒவ்வொரு ஒக்காக்கையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பெட்டராக வந்துட்டு கடைசியில் ஒரு பவர்ஃபுல் ஆள் இருக்காங்க இல்லையா அது மாதிரி தான் இந்த ஜீன் எவால்யூவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்லையே மிகப்பெரிய விஷயம் அந்த ஜீன் வேலுவேஷன் ஆப்ரேஷன் மட்டும் முடிஞ்சதுன்னா நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடணும் போது அந்த சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு கத்தியெல்லாம் அப்படியே மேலே போகும் சாக்கரை பார்த்துட்டு இருப்பான் என்னடா டச்சே பண்ணாமல் சர்ஜரி முடிஞ்சு அப்படின்னு நம்ம யோசிக்க அடுத்த சீன் காமிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நருட்டோ சாசி கே சாரதா சோச் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எமட்டோ இருக்கார் இல்லையா அவர் இருக்கிற ஐடன் பிளேஸ் தான் வந்து பார்த்தேன் ஹே நருட்டோ பையா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார்னு பார்த்தீங்களா இல்லை இல்லை ஒக்காக எப்படி இருக்கீங்கன்னு அவர் கேட்க மாஸ்டர் நான் வந்து நல்லா இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நருட்டை சொல்லுவான் மாஸ்டர் நாங்கள் ஒரு விஷயமா ஒரு ஆட்சி மாதிரி தேடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல இன்சைட் பார்த்தீங்கன்னா சாரதை வந்து அந்த அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு பாரு அப்பா இந்த பொண்ணு யாரு ஐயோ என்னடா இது எப்படி இருந்தாலும் நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க இசை சிச்சோம் தூக்க வருது பிகிலே அப்படின் போது மாஸ்டர் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க யார் இவர் எதுக்காக இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்க டெய் நரு டோ நீ ஒக்காகே டா நீ ஒக்காகே நீ வந்து மாஸ்டர்னாலாம் சொல்லக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர் நீ எப்பயுமே எனக்கு மாஸ்டர் தான் அப்படின் போது உன்னை யார் திருத்த முடியும் இப்போ வந்து எனக்கு இங்கே வேறு ஒரு ஒர்க் இருக்குது ஸோ வந்து நீங்களே போகணும் போது என்னை சாஸ்கியை லீட் பண்ணுவான் வட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டாங்க இந்த கிளம்பிடுவார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாஸ்கியோட லேப் தான் காமிப்பாங்க லேப் கிட்டே வந்துட்டு நம்ம குடு குடுன்னு உள்ள போயினே இருப்பான் டே என்னடா இது ஏதோ சொந்தக்காரன் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இவ்வளோ ஸ்பீடாக போயின்னு இருக்க டே அவன் வந்து ஏதாவது பண்ணிட்டு போகிறான்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெருட்டு பின்னாடி இருந்து கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின் போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கியோட முன்னாள் அதாவது எக்ஸ்டிமேட்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க என்ன சாஸ்கே ஃபீல் ட்ரிப்பா அப்படின்னும் போது நம்ம சாரதாக வரும் ஏன்னா இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்போம் அவங்க தான் என்னும்போது என்ன சாஸ்கே ஃப்ரெண்டோட ஃபீல்டு ட்ரிப்பு வித் பசங்களோட வந்திருக்கேன் ஆனால் இது வந்து ஃபீல்ட் ட்ரிப் போகிற இடம் இல்லையா அப்படின்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து வராட்சி மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பற்றி பேசினா அப்படின்னும் போது வேணும் என்னென்னது இம்பார்ட்டண்டான மிஷன் அப்படியெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச டேய் ஒழுங்கா நவுந்துருங்க அப்படின் போது சாஸ்கே இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நருட்டோ பின்னாடி இருந்து கேட்க அதெல்லாம் எல்லாம் சரிப்பட்டு வரும் பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராட்சி மாதிரி வருவான் வராட்சி மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னடா இவன் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் வேறு ஏதோ ஒரு பாடியில் போயிட்டான் போல எப்படி இருக்க சாஸுக்கே அண்ட் நருட்டோ எப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் நல்லா இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷ் மிஷினை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன இம்பார்ட்டண்டான மிஷன் அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணெல்லாம் வேற கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் அம்மா வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது ஹே ஒராட்சி மாறும் நீ மட்டும் எப்படி இவ்வளோ வயசு கம்மியாக இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய சம்பந்தமே இல்லாமல் கேச்சுன்னு கேட்க அது வா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய சீக்ரெட் கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நீ வந்து எங்கே ஆயிடுவேன் என்னும்போது டே இவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை எங்கள் அம்மா எங்கேன்னு சொல்லுங்க என்னும்போது ஹே இவர் ரொம்ப சூப்பராக இருக்கார் இல்லை இவர் என் அப்பாவோ இல்லை அம்மாவோ இருந்தால் செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோ பின்னாடி இருந்த சொல்ல அடியே உனக்கு வேறு வேலை இல்லையா என்னமோது அதெல்லாம் இல்லை இவர் வந்து என் அப்பாவா அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க அடிக்க முன்னுக்கு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்ல இன்சி வந்து சாஸ்கி நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமாக வந்தேன் என்னை சாக்குரா வந்து யாரோ கடத்திட்டாங்க அவன் வந்து பார்த்தினா உன்னோட ஆள் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனான் அவன் பேர் வந்து ஷின் உச்சிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாகுரா சொல்ல ஷின் உச்சிகாவா எஸ் அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்னோடய டீமில் தான் இருந்தான் பட் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி மாதிரி சொல்லுவான் சரி ஓகே இப்போ இல்லை பட் அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு வந்து அவனை அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணாத யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அவனை பற்றி இன்ஃபர்மேஷனா கேட்கலாம் பட் என் டீமேட்டை கொள்றதுக்கு எங்கிட்டே கேட்குறியா சரி வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓராட்சி மாதிரி உள்ளே கூட்டு போவான் அங்கே பார்த்தா ஒரு லேப் இருக்கும் இதோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷின் குளோன் லேப் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குளோன்ஸை வந்து ரெடி பண்ணோம் எப்போ வந்து டான்ஸ் இறந்து போனாரோ நீ அவனை போட்டு தாலையும் அவனோட கையில் இருக்கிற ரெனிங்கன் அதாவது ஷெரிங்கன் எல்லாத்தையுமே பார்த்திங்கனா நான் கையில் எடுத்துட்டேன் அவன் கையிலேருந்து எடுத்துட்டு நான் வந்து வேறு ஒரு க்ளோன் பண்ணேன் அவன் தான் ஷின் அவனோட கையில் வந்து அதை நான் ஃபிக்ஸ் பண்ணேன் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கனா அவனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல பட் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனுக்கான படையை அவனே திரட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் அப்படின்ற ஒரு க்ளோனை வந்து மேக் பண்ணான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஷின் க்ளோன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் நிறைய குளோன்ஸை மேக் பண்ணிட்டான் அப்படின்னு சரி ஓகே எதுக்குடா இது மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹிட்டாச்சி இருந்தான் இட்டாச்சி வந்து என்ன சொன்னான்னால் அட்ஸ்கி க்ளானை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னான் பட் அவன் தப்பாக பண்ணிணா அடையே இது மாதிரி க்ளோன் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையா க்ளோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனை அல் நிறுத்துறதுக்கு என்ன அப்படின்னா கொல்கிறது மட்டும்தான் வலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உராட்சி மாதிரி சொல்ல என்னது கொள்றது வழியாக அப்படின்னு சொல்லி நம்ம நர்ட்டு யோசிச்சுருப்போம் எஸ் அவங்கள கொண்டா மட்டும்தான் அவங்கள நிறுத்த முடியும் போது என் சாரதா என்னடா இவங்க பண்ணுறாங்க ஏதோ குளோனுன்றாங்க டிஎன்ஏன்றாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறது சாரதா பார்க்க இன்சை சைடு வந்து சாசிக்கு என்னன்னாலும் சரி நான் வந்து போய் சாக்ராவாக காப்பாற்றே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நெக்ஸ்ட்டு சாக்ராவை காப்பாற்றுனாங்களே இல்லையா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அடுத்த எபிசோடில் பார்ப்போம் மறக்காம ஒரு சின்ன லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டா பிகிலே சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலே